கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்து நாள் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கடனுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அது கடன்பட்டவர்களுக்கு தான் தெரியும். காரணம் இல்லாமல் கடன், ஒரு காரியத்திற்காக கடன் வாங்கியிருக்கலாம், காரணம் இல்லாமல் பண பிரச்சனையில் மாட்டி தவிக்கிற தெய்வ பிள்ளைகள் நிறைய பேர் உண்டு, நிறைய தெய்வ பிள்ளைகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் இந்த காரியத்தை சொல்லும்படியாக சொன்னார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயம் தேவை. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் கடன் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் உபாகமம் 28:12 வேதம் சொல்கிறது, நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ கையிடுகிற எல்லாவற்றிலும் பாக்கியமும் நன்மையும் கிடைக்கும்படிக்கு. நீ கடன் வாங்குவது இல்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எப்போவுமே நம்ம வாங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது, கொடுக்கிறவங்களாக இருக்கணும். நீங்கள் ஆசைப்படுங்க, நீங்கள் ஆசைப்படுங்க. ஆண்டவரே, நான் கொடுக்கிற ஒரு மனுஷனாக நான் இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஆசை எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் நல்லா இருப்பீங்க. கடன் வாங்கணும், பிரச்சனை பண்ணும், கடனுக்கு மேலே கடன் இருக்கணும் அப்படி நினைக்காதீங்க. அன்றைக்கி ஒரு சின்ன தீர்மானம் பண்ணி பாருங்கள், நான் கடனே வாங்க மாட்டேன். ஆண்டவரே, என் கடன் அடைப்பதற்குரிய ஞானத்தை தாரு. ஈஸி, உங்கள் கடன் அடைப்பதற்குரிய ஞானம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அந்த கிருபை உங்களுக்குள்ளே தான் இருக்குது. கடன் அடைக்கக்கூடிய கிருபையை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பா, மாற்றமே இல்லை. ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேளுங்க. ஒரு முறை ஒரு தாய், ஒரு தீர்க்க தரிசனுடைய மனைவி, எலிசா என்கிற தெய்வ மனுஷனிடத்தில் வந்து சொல்கிறாங்க, ஐயா, என்னுடைய கணவர் ஒரு தீர்க்க தரிசி, அவர் கொஞ்சம் கடன் வாங்கிட்டு அவர் மறைத்து விட்டார். இப்போ கடன் கொடுத்தவங்க எல்லாரும் என்னை தேடி வந்து, கடன் கொடுத்தவங்க கடனுக்கு பதிலாக என்னுடைய ரெண்டு மகன் ரெண்டு பேரையும் அடிமையாக கொண்டுட்டு போகிறக்காக இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எலிசா என்கிற தீர்க்கதரிசி, ஏன் கடன் வாங்கினீங்க, கடன் வாங்குறது தப்பு அப்படி இப்படின்னு எந்த காரியத்தையும் அந்த தாயை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசலை. உன்ட எண்ணமா இருக்குதுன்னு கேட்கும் பொழுது சொன்னாங்க, ஐயா, வீட்டில் கொஞ்சம் எண்ணம் மட்டும்தான் இருக்குது அப்படி சொன்னாங்க. இப்போ அவர் சொன்னார், மற்ற எல்லாத்தையும் காளி பாத்திரத்தை வாங்கி கதவை போட்டு அந்த எண்ணெயை அதில் அடுத்து எல்லா காளி பாத்திரத்தையும் வார்த்து போய் எண்ணெய் காளியாகவே செய்யாது, எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் பாத்திரம் இல்லைன்னா காளியாயிரும். இப்போ அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் பாத்திரத்தை வாங்கிட்டாங்க, வீடு ஃபுல்லாக எம்டி பாத்திரம். இப்போ எம்டி பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பிட்டு பாத்திரம் இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னோன்னே என்ன உருவாகிறது நின்றுட்டு. ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். இப்போ எலிசாட்டை வந்து சொல்கிறாங்க, ஐயா, இப்போ என்ன எல்லாம் கிடச்சிட்டியா, இதை விற்று கடனட மீதி இல்லாததுக்கு உன்னுடைய ஜீவனத்துக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். கடன் அடைக்கிறது மட்டும் இல்லை, அடுத்தது உங்கள் லைஃபுக்கு ஆசீர்வாதமாக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இனி நீங்கள் கடன் வாங்குவதில்லை. விபாகமும் 15:5-6 மென்மேலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ கடன் வாங்குவதே இல்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், மற்றவர்கள் ஆளுவதில்லை, மற்றவர்களை ஆளுவாய். ஜெபிக்கலாமா? அன்பின் தகுப்பனை, கடன் பிரச்சனையோடு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.